இப்போது நாம் காணப்போவது லெப்டினன்ட் நடராஜன் பார்த்திபனின் வாழ்க்கை வரலாறு. நாட்டிற்காக 23 வயதில் உயிர் தியாகம் செய்த பார்த்திபன் இந்திய இராணுவத்தில் சேர்ந்து பணிபுரிந்த காலம் 6 மாதங்கள். லெப்டினன்ட் பார்த்திபன் 1983ஆம் ஆண்டு மேஜர் நடராஜனுக்கும் தமிழ் செல்வி என்ற தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். அவரது பள்ளி படிப்பை வெவ்வேறு பள்ளிகளில் அவரது தந்தையின் போஸ்டிங் இருந்த இடத்தில் படித்து முடித்தார். லெப்டினன்ட் பார்த்திபன் இயற்பியல் படிப்பை பிஷப் ஹீபர் கல்லூரி திருச்சியில் முடித்தார். கல்லூரி நாட்களில் என்சிசியில் சேர்ந்து சி சான்றிதழை பெற்றார். என்சிசியில் ஏற்பட்ட தாக்கமே அவர் இந்திய இராணுவத்தில் சேர ஆர்வத்தை ஏற்படுத்தியது. 1999ஆம் ஆண்டு நடந்த கார்கில் போரில் நாட்டிற்காக சிறப்பாக போராடிய விக்ரம் பத்ரா மற்றும் மனோஜ்குமார் பாண்டே பார்த்திபனின் முன்மாதிரி ஆகினார்கள். 2005ஆம் ஆண்டு என்சிசி கோட்டாவின் மூலமாக தேர்ச்சி பெற்று ஓடிஏ சென்னையிலிருந்து லெப்டினன்ட் பார்த்திபனுக்கு பயிற்சிக்கான அழைப்பு வந்தது. ஓடிஏவில் பயிற்சியை முடித்து மார்ச் 2006ஆம் ஆண்டு இராணுவ அதிகாரியாக ஜம்மு காஷ்மீர் லைட் இன்ஃபென்ட்ரியில் 5வது படைப்பிரிவில் சேர்ந்தார். லெப்டினன்ட் பார்த்திபனின் படைப்பிரிவு ஜம்மு காஷ்மீரில் உள்ள குரஸ் என்ற பகுதியில் பணியில் ஈடுபடுத்தப்பட்டது. 7 அக்டோபர் 2006 அன்று லெப்டினன்ட் பார்த்திபன் அப்பகுதியில் உள்ள குரஸ் காடுகளில் கமாண்டராக நியமிக்கப்பட்டார். அவருக்கு ஒரு செய்தி வந்தது. அப்பகுதியில் சில ஆயுதம் தாங்கிய தீவிரவாதிகள் குரஸ் காட்டிற்குள் பதுங்கி இந்திய எல்லைக்குள் வர முயற்சி செய்கின்றனர் என்று தகவல் வந்தது. உடனே லெப்டினன்ட் பார்த்திபனும் அவரது படையும் அப்பகுதிக்கு விரைந்து சென்றனர். லெப்டினன்ட் பார்த்திபன் அவரது சக வீரருடன் தீவிரவாதிகள் இருக்கும் பகுதிக்கு நெருங்கி செல்ல ஆரம்பித்தார். திடீரென்று ஒரு கல் பாறைக்கு பின்னிருந்து 2 தீவிரவாதிகள் லெப்டினன்ட் பார்த்திபனை நோக்கி சராமாரியாக சுட ஆரம்பித்தனர். லெப்டினன்ட் பார்த்திபனின் உடம்பில் குண்டுகள் பாய்ந்தன. தாக்கிய நிலையிலும் லெப்டினன்ட் பார்த்திபன் தனிநபராக போராடி 2 தீவிரவாதிகளையும் குண்டு காயங்களுடன் சுட்டு வீழ்த்தினார். பிறகு சில நிமிடங்களிலேயே லெப்டினன்ட் பார்த்திபனும் மரணமடைந்தார். அந்த 2 தீவிரவாதிகளிடமிருந்து பல்வேறு துப்பாக்கிகள், கையெறி குண்டுகள் கைப்பற்றப்பட்டது. லெப்டினன்ட் பார்த்திபன் செய்த சாதனைகளுக்கும் தைரியத்திற்கும் கடமைக்கான பக்திக்கும் நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த துணிச்சலுக்கும் கீர்த்தி சக்ரா விருதை அவரின் பெற்றோருக்கு இந்திய அரசாங்கம் வழங்கியது. லெப்டினன்ட் பார்த்திபனின் புகழை தமிழக இளைஞர்களுக்கு எடுத்துரைப்போம். நன்றி. ஜெய்ஹிந்த்.